அடுத்த 5 ஆண்டுகளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த 109 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருப்பதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் வேளாண்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பிறகு பதிலளித்து பேசிய அவர், 1500 புதிய பயிர் ரகங்களை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்றுமதி சார்ந்த 100 தோட்டக்கலை வளாகங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்ற முழுமையான அணுகுமுறையை பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த அமைச்சர், இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதேபோன்று மக்களவையில் தமது துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா, இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு 90,958 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதில் கடந்த 2013-2014 ஒதுக்கீட்டை விட 164% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுகாதாரத்துறைக்கான பட்ஜெட்டில் 55% தேசிய சுகாதார இயக்கம் வாயிலாக செலவிடப்படுவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் இலவச மருந்துகள் காரணமாக சிகிச்சைகளுக்காக மக்கள் செலவிடும் தொகை குறைந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் போன்றவற்றை வலுப்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.